ನನಗೆ ಅಟ್ಸೆದ ಕಡೆ ಸಿನಿಮನ್ನರ ಸಿರಿ ವಿಕ್ರಮ ರಾಜ ಸಿನಿಮನ್ನರ ಗುರು ಪೂಜೆ ದಿನ 192 ஆண்டு நினைவு தினம். ஆனால் மன்னர் தெலுங்கினத்தை சேர்ந்தவர் மன்னரும் பட்டத்தரசியும். நாம் இலங்கையில் மன்னரின் வாரிசென்ற அடையாளமாக ஆளுமைகள் அடையாளங்கள் அரச அங்கீகாரத்தோடு வாழ்ந்து வரும் நாம் நாம் மன்னரின் மூத்த மகளான ராஜநாச்சியாருடைய வாரிசாகும். தற்பொழுது 6வது வம்சவழியும் 7வது தலைமுறையில் நான் உள்ளேன். ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக் என்ற வம்சாவளியில் மன்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுது தனது மூத்த மகளை ஈரான் நாட்டு ஒரு அரேபிய வைத்தியருக்கும் அரச வாரிசான ரிஸ்வி அகமட் அவர்கள் திருமணம் செய்து கொடுத்து ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக் என்ற கௌரவ நாமத்தை வழங்கி கௌரவித்துள்ளார். இன்றும் கூட அவ்வகௌரவ நாமத்தோடு வாழ்ந்து வரும் நாம் லயன் வி அசோக்குக்கு ராஜா என்ற பட்டம் இருந்தால்தானே நாம் அதை வாங்க வேண்டும். இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரின் வாரிசு கிடையாது லயன் வி அசோக், அடையாளங்களும் கிடையாது. இவர்கள் மன்னரின் 3வது மனைவியின் சகோதரியின் வாரிசாகும். மன்னர் பட்டத்தரசின் தெலுங்கினத்தை சேர்ந்தவர்கள் லயன் வி அசோக்குக்கு சின்ன ஒரு அடையாளமாவது கிடையாது. இப்படித்தான் அடுத்தவர்களுடைய உரிமைகளை உடைமைகளை அபகரிப்பது வெக்கமில்லாத ஒரு குடும்பம். இதற்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் பங்காளிகள். அன்று இவர்கள் மன்னரின் மாளிகையை சுத்தம் செய்தவர்கள். இன்று கண்டினாரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு அருகாமையில் இவர்களின் பாதி பேர் இங்கு இலங்கையில் துணிகளை சலவை செய்யும் தொழிலை செய்து வருகின்றார்கள். இது மாத்திரம்தான் இவர்களின் அடையாளமாக உள்ளது. இதற்கு தான் லயன் வி அசோக் ராஜாவாக இருக்க வேண்டும். இவர்களுடைய ராஜா என்ற பட்டத்தை அபகரிக்க ராஜா என்ற பட்டத்துக்கு தகுதியே இல்லாத லயன் வி அசோக் மன்னர் தெலுங்கினத்தை சேர்ந்தவர் மன்னரும் பட்டத்தரசையும். லயன் வி அசோக் ஒரு முட்டாள்தனமான ஒரு அடுத்தவருடைய உரிமைகளை உடைமைகளை வெக்கமில்லாமல் அபகரிக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பம். மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த வாரிசான ராஜநாச்சியாரின் வாரிசு என்றும் கூட இலங்கையில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு தான் இருக்கும் இடத்தின் வரிப்பணத்தை செலுத்தி வருகின்றார். அது மட்டுமல்லாது பல அடையாளங்களோடு ஆளுமையோடு அரசு அங்கீகாரத்தோடு வாழ்ந்து வரும் இவர்களுக்கு இவர்களுடைய அருகாமையிலாவது லயன் வி அசோக்கு நிற்க தகுதி இல்லாத லயன் வி அசோக் இன்று பொய்யான ஒரு அடையாளத்தை தெரிவித்து வருகின்றார். இவர்கள் மன்னரின் வாரிசு கிடையாது, மன்னரின் 3வது மனைவியின் சகோதரின் வாரிசாகும். மன்னரும் பட்டத்தரசியின் தெலுங்கினத்தை சேர்ந்தவர்கள். நன்றி.